சச்சங்கத்தில் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் லலிதா மகா திருபுர சுந்தரியின் திருவருளால் எல்லா நலன்களும் பெற்று பின்புற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவில் மகாலய பட்சத்தை பற்றி பார்ப்போம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமான புரட்டாசி அமாவாசை மாலையபட்ச அமாவாசை என்று போற்றப்படுகிறது மாலையபட்ச அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து திதிகளுமே தினசரி தர்ப்பணத்திற்குரிய முக்கியமான மாலையபட்ச தர்ப்பண திதிகளாகும் அறிவியல் ரீதியாக பூமி மற்றும் கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன பூமி சூரியனின் வடகிழக்கில் பங்குனி மாதமும் தென்மேற்கில் புரட்டாசி மாதமும் வருகிறது இந்த வேளையில் இறை வழிபாடுகள் போற்றப்படுகின்றன மாதந்தோறும் வரும் அமாவாசையன்று காலமான மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தால் யாரை நினைத்து திதி கொடுக்கிறோமோ அவர்கள் மட்டும் வந்து அந்த திதியை பெற்றுக்கொள்வர் ஆனால் மாலை அமாவாசை என்று திதி கொடுத்தால் நம் மூதாதையர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து திதியை பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ்த்துவதாக ஐதீகம் இதனால் அன்றைய தினம் பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பாக போற்றப்படுகிறது பித்திருக்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் கூட அன்று தர்ப்பணம் செய்யலாம் அன்று ஒருவேளை உணவு உண்டு விரதம் கடைபிடிப்பது சிறப்பாகும் பட்சம் அதாவது பித்ரு என்றால் முன்னோர் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் எனவே பித்தருகளுக்கு மட்டுமே உரிய நாட்கள் மாலைய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாலையபட்ச நாட்களில் யமதர்மன் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் மூதாதையர்களை பூலோகத்திற்கு சென்று அவரவர்களின் வாரிசுகளை சந்திக்கும்படி அனுப்பி வைப்பது வழக்கம் பூலோகத்திற்கு வரும் பித்திருக்கள் தங்கள் வாரிசுகள் தங்களுக்கு பூஜை செய்ய மாட்டார்களா எல்லும் தண்ணீரும் அளிக்க மாட்டார்களா என்று இயங்குவார்கள் எல்லும் தண்ணீருமே பித்திருக்களுக்கு ஆகாரமாக கருதப்படுகிறது அதனால்தான் முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையை வேத விற்பன்னர்களின் உதவியுடன் சாஸ்திர சம்பிரதாயப்படி செய்து பிண்டம் வைத்து எல்லும் நீரும் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் அரசமரத்தடியில் அமர்ந்து பித்திரு பூஜை செய்தால் அந்த பூஜையில் அளிக்கப்பட்ட பொருட்கள் உடனே பித்திருக்களை அடைவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன மாலைய நாட்களில் காலம் சென்ற நம் முன்னோர்கள் மட்டுமல்லாது காலம் சென்ற உடன் பிறந்தோர் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியவர்களுக்கும் பித்திரு பூஜை செய்யலாம் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை தையம்மாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மாலைய அமாவாசை ஆகியவை விசேஷமாக போற்றப்படுகின்றன எந்த மாதத்திற்கும் இல்லாத பெருமை மாலையபட்ச நாட்கள் என்றே குறிப்பிடப்படும் புரட்டாசி மாதம் என்பதால் புரட்டாசி அமாவாசையும் அதற்கு முந்தைய நாட்களும் போற்றப்படுகின்றன புனித நீர்நிலைகளில் பித்திரு பூஜை செய்வது சிறப்பிக்கப்படுகிறது புனித நதிகள் கடற்கரையோரங்கள் கோயில்களில் உள்ள தீர்த்த கட்டிடங்கள் ஆகியவை இந்த பூஜைக்கு ஏற்றவையாக அமைகின்றது எனவே புனித தலங்களில் உள்ள நீர்நிலைகளில் புரட்டாசி அமாவாசை என்று வேத விற்பன்னர்கள் மூலம் தர்ப்பணம் செய்வதால் அப்போது அளிக்கப்படும் எள்ளும் தண்ணீரும் பிண்டமும் மூதாதையர்களை அடைகின்றன மேலும் கருட புராணம் விஷ்ணு புராணம் பராகபுராணம் போன்ற தெய்வீக நூல்களில் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன இதற்கு முந்தைய யுகங்களில் மறைந்த முன்னோரை கண்ணால் காணும் பாக்கியம் மக்களுக்கு கிடைத்திரு கிடைத்திருக்கிறது நாம் கலியுகத்தில் வாழ்வதால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது மகாலய கால நாட்களில் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்காகவே பித்ருலோகத்தில் இருந்து பித்ரு தேவதைகளிடம் அனுமதி பெற்று நம்மை பார்க்க பூலோகத்திற்கு வருகின்றன இந்நாட்களில் நம் வீடுகளை மிக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது வீணான பொழுதுபோக்கு அம்சங்களை அறவே தவிர்த்து உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த பதினான்கு நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரைகள் கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை ஸ்தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம் பசுவிற்கு புல் பழம் கொடுக்கலாம் ஸ்ரீமன் நாராயணனே ராம அவதார கிருஷ்ணாவதார காலங்களில் பித்திரு பூஜை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன எதுவும் செய்ய இயலாதவர்கள் முன்னோரின் பெயர்களை உச்சரித்து காசி காசி என்று சொன்னபடியே வீட்டு வாசலிலேயே எல்லும் தண்ணீரும் விட்டு கூட திதி பூஜையை தண்ணீரும் விட்டு கூட திதி பூஜையை செய்யலாம் பின்னர் பூஜை அறையில் நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த எளிய பூஜை அளவற்ற நன்மைகளை தரக்கூடியது இந்த மகாபாரத போரில் கர்ணன் மாண்டபின் பின் வானுலகம் சென்றான் அப்போது அவன் உண்பதற்கு பொன்னையும் ஆபரணங்களையும் அளித்தார்கள் கர்ணன் உண்பதற்கு உணவை கேட்டான் அதற்கு யமதர்மன் பூலோகத்தில் இருந்தபோது ஏராளமான தானங்கள் அளித்த நீ உன் மூதாதையர்களுக்காக அன்னதானமோ சிராத்தமோ செய்யவில்லை அதற்கு பரிகாரமாக நீ புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களில் பூலோகம் சென்று முன்னோர்களுக்காக அன்னதானமும் சிராத்தமும் செய்துவிட்டு வந்தால் இந்த உணவு இந்த இங்கு உனக்கு உணவு கிடைக்கும் என்று கூறினார் கர்ணனும் அதன்படி பூலோகம் வந்து அன்னதானமும் சிரார்த்தமும் செய்ததாகவும் அந்த நாட்களே மாலையபட்ச நாட்கள் எனவும் புராண கதை கூறுகிறது எனவே மாலையபட்சம் எனும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்ல நம் தலைமுறைகளுக்கும் சேர்த்துதான் மாலைய பட்ச தர்ப்பணம் செய்வதால் நம் முன்னோர்கள் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம் இவற்றை தவிர ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்தால் பலன்கள் முழுமையாக கிடைக்கும் மேலும் மாலையபட்ச காலங்களில் புலால் பூண்டு வெங்காயம் போன்ற இரஜோகுண உணவுகளை தவிர்க்க வேண்டும் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது ஆண்கள் ஷேவிங் நகம் வெட்டுதல் தலைமுடி வெட்டுதல் ஆகியவை செய்யக்கூடாது மேலும் புதிய தொழில் தொடங்குதல் வீடு மாறுதல் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும் பித்திருபட்ச காலங்களில் சுத்தமான சைவ உணவையே ஒரு பொழுது உண்ண வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் மேற்கண்ட சிறப்புகள் அமைய பெற்று பூஜையை ஸ்ரீமன் நாராயணனே ராமதார ராமவதார கிருஷ்ணவதார காலங்களில் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றது ஆகையால் நாமும் அதன்படி மாலையை பட்ச தினங் தினத்தன்று மாலைய பட்சம் மாலைய அமாவாசை ஆகிய நாட்களில் நாமும் விரதமாக விரதமாக அனுஷ்டித்து மாலைய பட்சத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்